வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாட்டின் பிரச்சினையை புரிந்து கொள்ளாமல் அதிகாரத்துக்காக இருட்டுள் தடவிக்கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்றும், அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் எனவும் அவர் கூறினார். நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறியுள்ளார். சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று பீஜிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதோடு அதற்கான முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தே. சிலர் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில்தான் நாட்டுக்காக பாடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தமக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி கனவு காணும் போதுதான் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி கனவு காணுகின்றார்கள். அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தானதொரு தொங்கு பாலத்தினூடாக கொண்டுவர முடிந்தது. ரூனு வட்டையே நாடகத்தில் வருவதைப் போன்று கடினமான நிலைமையில் குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சி எந்த ஆதரவையும் வழங்காத தரப்பினர் குழந்தை தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பே குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுகின்றனர். கடனை செலுத்த முடியாமல் வங்குரோந்தான நாடொன்று, முத்திரை குத்தப்பட்ட ஒரு நாடு, 2 வருடங்களில் இந்தளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றியாகும். அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகொலியில் வீழ்ந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வாறான நிலையை அடைந்ததில்லை. நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையாக புரிந்து கொண்டு அவற்றின் நடைமுறை தீர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்களா? இல்லையெல் இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்துக்காக இருட்டில் தடவிக்கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தவறான பாதையில் செல்வதால் ஏற்படும் ஆபத்துகளை அனைவரும் அறிந்து வைத்துள்ளதால் அது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கிறது. வங்குரோத்து அடைந்து நாட்டின் பொருளாதாரம் படுகொலியில் வீழ்ந்திருந்த நாட்டை மீட்பதற்கு தனது கட்சிக்கு நாடாளுமன்ற அதிகாரம் இருக்கவில்லை. தன்னால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளோ தான் நியமித்த அரசு அமைச்சியோ அதாவது அமைச்சரவையோ இருக்கவில்லை. அவை இதுவுமின்றி உலகையே ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் 2 வருடங்களில் நிலையான நாட்டை கட்டியெழுப்ப என்னால் முடிந்ததாகவும் குறிப்பிட்டார். நமது நாட்டின் அண்மைய வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள். இந்த நாள் ஒரு தனித்துவமான மைல்கல். கடந்த காலத்தில் நாம் பாடுபட்ட பணிகளுக்கான நல்ல பலன்களை தற்போது நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளன. இன்று முற்பகல் பெரிஸ் நகரில் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருப்பு அதாவது இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டு கடன் வழங்குநர்களுடன் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட முடிந்தது. அதேபோல சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று நாம் பீஜிங் நகரில் இறுதி இணக்கப்பாட்டினை எட்டினோம். அதற்கு அமைவான உரிய செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும். இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் இவ்வகையான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக குலைத்து வருகின்றோம். விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். கடந்த காலத்தில் நாம் பெற்ற பொருளாதார வெற்றிகள் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் எமக்கு பெரும் பலமாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய எமது கடன் வழங்குநர்களான சீனா மற்றும் சீன எக்ஸிம் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவில் இணைத்தலைமை வகிக்கும் இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும், அந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களுக்கும், பாரிஸ் கழகத்தின் செயலகமும் எமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட இலங்கை மக்கள், ஏனைய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் எமக்கு ஆலோசனை வழங்கிய லாஸ்டர் மற்றும் ஹிலிஃபோர்ட் சான்ஸ் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் 2028 ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும். அதன் பிறகு சலுகை நிபந்தனைகள் அடிப்படையில் அனைத்து கடன்களையும் செலுத்த 2043 ஆம் ஆண்டு வரை கால அதாவது நீண்ட கால அவகாசம் கிடைக்கும். 2023 ஆம் ஆண்டில் நாம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்துள்ளோம். இப்போது வெளிநாடுகளின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது. அடுத்ததாக வெளிநாட்டு பிணைமுறை உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் வழங்குநர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும். இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் அதுக்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பொறுமையுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர். நாங்கள் அனைவரும் வெவ்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டோம், இன்னும் எதிர்கொள்கின்றோம். இந்த முன்னேற்றத்தை சீர்குலைக்க சில முயன்றனர், இன்னும் முயல்கின்றனர். ஆனால் அவர்களால் இந்த பயணத்தை நிறுத்த முடியவில்லை. இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டை கட்டி அதாவது காட்டி கொடுத்தமைக்காக தங்களின் பிள்ளைகளின் முன்னால் விற்கப்பட நேரிடும். பொருளாதாரம் வலுப்பெறும் போதெல்லாம் நாம் சலுகைகளை வழங்கினோம். பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த சலுகைகள் வழங்கப்பட்டன. எதிர்காலத்திலும் அந்த நிலைமை தொடரும்.
சரியான பாதையில் பயணித்தால் பொருளாதாரம் வலுப்பெறும் போது தற்போதைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம். வேலை நிறுத்தங்களாலும் அச்சுறுத்தல்களாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு தீர்வுகளும் நிவாரணங்களும் கிடைக்கும். 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாங்கள் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இந்த பிரச்சனைகளை 1 வாரத்தில், 2 வாரத்தில், 3-4 மாதங்களில் எல்லாம் அல்லது 1 வருடத்தில் தீர்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தேன். ரூணுவட்டையே நாடகத்தை மேற்கோட்காட்டி அடிவாரம் தெரியாத பயங்கரவாதமான தளத்தில், அதாவது பாதாளத்தின் மேலாக அமைக்கப்பட்ட தொங்கு பாலத்தில் நாம் கடக்க நேரிடும் என்பதை வலியுறுத்தியிருந்தேன். அப்போது நம் நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற பலர் முன்வர தயங்கினர், பயந்தனர். செய்யாத சிகிச்சைகளை சிறு சேதம் ஔதரம் தேடுவதைப் போல ஒவ்வொரு காரணங்களை கூறி தப்பித்துக் கொள்ள முயன்றனர். முழு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தால் நாட்டை பொறுப்பேற்பதாக ஒரு தரப்பு கூறியது. அமைச்சரவைக்கு தங்களுடைய ஆட்களை நியமிக்க அனுமதித்ததால் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மற்றொரு குழுவினர் தெரிவித்தனர். இன்னும் சிலர் ஜனாதிபதி பதவியை வழங்கினால் ஏற்றுக்கொள்வதாக கூறினர். ஆனால் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த சவாலை தான் ஏற்றுக்கொண்டதாக சொல்லியிருந்தார். பொருளாதார படுகொலியிலிருந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் வலிமை எனக்கு இருந்தது, என்னிடம் வேலை திட்டம் இருந்தது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாடுகள் வெளிவருவதற்கான வழிகளை பற்றிய புரிதலும் அனுபவமும் எனக்கு இருந்தது. திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுக்காக சர்வதேச ஆதரவை பெற முடியும் என்பதை அறிந்திருந்தேன். இவைதான் என்னிடம் இருந்தன. எனக்கென்று எம்பிக்கள் இருக்கவில்லை, எனக்கென்று ஒரு அமைச்சரவை இருக்கவில்லை, எனக்கென்று ஒரு அரசாங்கம் இருக்கவில்லை. ஆனால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன். பெருமை பேசுவதை விட்டுவிட்டு செயலில் இறங்கினதே எனது ஒரே ஒரு பணி. அந்த பணியை ஆரம்பிப்பதற்கான சரியான வழி என்று புகழ்பெற்ற படைப்பாளி வால்ட் டிஸ்னி வந்து சொன்ன அந்த கூற்று தனக்கு நினைவு வந்ததாக சொல்லியிருந்தார். பயமின்றி செயலில் இறங்கினேன். 2022 August 3rd நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப உரையின் போது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பின்பற்ற வேண்டிய 4 அம்ச கோரிக்கைகளை நான் நாட்டுக்கு முன்வைத்தேன். 1, சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்தாலோசித்து விரிவான கடன் வசதிகளை பெற்று நாட்டில் நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது. 2, சர்வதேச நிதி மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் இணைந்து கடன் உறுதிப்படுத்தல் திட்டத்தை தயாரித்து கடன் வழங்குநருடன் உடன்பாட்டை எட்டுவது. 3, வெளிநாட்டு முதலீட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் சட்டத்திட்டங்களை உருவாக்குவதுடன் டிஜிட்டல் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது. 4, இந்த திட்டத்தின் மூலம் 2048 கடனற்ற பொருளாதாரத்தை உருவாக்கி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது ஆகிய 4 அம்ச கொள்கைகளை அன்று முன்வைத்தேன். இன்று நான் குறிப்பிட்ட வேலை திட்டம் குறித்தும் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றிய அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தேன் என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையில் நாட்டின் எதிர்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மட்டுமின்றி அது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகின்றது. நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது அது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சரியான முடிவை எடுங்கள். அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் உள்ளது. உங்கள் முடிவு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நாட்டினுடைய எதிர்காலம் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. பொருளாதாரம் படுகொடியில் வீழ்ந்து வங்குரோந்து நிலையிலிருந்து நாட்டை மீட்க எனது கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. நான் நியமித்த அரசாங்க அதிகாரிகளும் இருக்கலாம், அமைச்சர்கள் இருக்கவில்லை. ஆனால் அவை எதுவுமே இல்லாமல் உலகிய வியர்ப்பில் ஆழ்த்தும் வகையில் 2 வருட காலத்தில் இந்த நாட்டை சுமூகமான நிலைக்கு கட்டியெழுப்ப தன்னால் முடிந்ததாக சொல்லியிருந்தார். ஆகவே அதை ஜோசித்து பார்த்து 2 வருடங்களுக்கு முன்பு வீதிகளில் எவற்றை கண்டோம், இன்று எதை காண்கின்றோம்? ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கை அன்னையை மீட்டு தருவதாக அன்று அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது. இப்பொழுது என்ன நடந்தது? ஆகவே குழந்தைகளை காக்க எந்த ஆதரவும் தராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுகின்றனர். தொங்கு பாலத்தை கடக்கும் முன் குழந்தையை சொந்தமாக்க முயற்சிக்கின்றார்கள். குழந்தையை இரு பக்கமாக அன்று அனைத்து பக்கங்களும் பிடித்திழுக்கின்றன. நாம் அறிந்த அனைவரும் அறிந்த அந்த நாடகத்தின் ரீவில் குழந்தையின் உரிமை உண்மையான தாசி தாய்ப்பாசம் உள்ள அன்னைக்கு கிடைத்திருக்கிறது. தகுதியானவர்களுக்கு தகுதியானது கிடைக்க வேண்டும். குதிரை சரியான வண்டியோட்டியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடகத்தின் கதாசிரியர் கூறியிருந்தார். அந்த கதையில் வரும் நீதிபதி அசடக்கை போன்று நீங்களும் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்போது தகுதியானவருக்கு தகுதியானது கிடைக்கும். நமது நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டும் என்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் தன்னுடைய சிறப்புரையில் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தையும் பார்க்கின்ற பொழுது
நாடு அன்று எவ்வாறு இருந்தது? 2022 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டை கைப்பற்றி எல்லாட்டி அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்வுகள் கொடுக்க வெளுக்கிடுகின்ற எல்லாட்டி முற்படுகின்ற அந்த வேளையில் நாட்டில் நாங்கள் ரோடுகள் வீதிகள் எல்லாம் எதை கண்டிருந்தோம் என்கிறது சரியான கேள்விகளுக்கு சரியான தக்க பதிலடிகளை கொடுத்த மாதிரியும் அவ்வாறான பிரச்சனைகள் இருந்தது என்பதொரு விடயத்தையும் அவர் நேற்று நாள் உரையில் சுட்டிக்காட்டி முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லாத்தினுடைய நகர்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு நகர்வாக காணப்படுகிறது. வணக்கம்.